எட்டனா ஒரு முருகன்னாயா? எங்க ஒரு ரூபாய் கொடுத்தா தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காம பூரா எடுத்துக்குவோன்னு முதல்ல அவர் பங்க பாதி எடுத்துக்கிட்டு பாதி எனக்கு கொடுத்துருக்காரு. முருக முறிச்சு கொடுத்துருக்கிறார். ஒரு ரூபாயில கூட மனுஷன் புத்தி மாறிடும்னு அவருக்கு. அதனால எனக்கு சேர வேண்டியதான் இது கொடுத்துட்டாரு. ஃபைல்ல வச்சு மனுஷா மேல நம்பிக்கை முருகனுக்கு. அதனாலதான் அவர் கடவுளா இருக்கார், நாம மேல இருக்கிறோம். யார் யார் அவங்க? ஏன் இப்படி சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்காங்க? மேஸ்திரி ஐயா. யார் இவங்க? வந்து அவங்க அவங்க என் தாயப்ப. ஓ, ஏன் டிரைவர் நீதான் சம்பளம் வாங்குறியே, ஏன் இப்படி தள்ளாத காலத்துல அவங்கள கஷ்டம் சார்? எவ்வளவோ சொன்ன சார், குடும்பம் பெருசுங்கிற கவலைனா இப்படி. ஓ, மேஸ்திரி கேஷியர் கூப்பிடு. இந்த கூப்பிடு. ஏன் கேஷியர், உங்களுக்கு என்ன சம்பளம் தர? 3 ரூபாய் மாசம், 90 ரூபாய் கேட்டி பாக்குது தண்டம். சரி சரி, நாளில இருந்து இவங்க வர வேண்டாம், அந்த சம்பளத்தையும் டிரைவர் கிட்ட. என்னங்க உங்க மனசு, நீங்க கடவுள் மாதிரிங்க. வெள்ளக்காரன மீறிட்டீங்க. வெள்ளக்காரனா வீட்டு அலோன்ஸ், சிக்க அலோன்ஸ், டூர் போறதுக்கு அலோன்ஸ் கொடுப்போம். நீங்க பெற்றவங்களுக்கு அலோன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு 3 பொம்பளை குழந்தை இருக்கு, கொஞ்சம் ஒரு அலோன்ஸ் கொடுத்து புது புரட்சியை உண்டாக்குங்களேன். ஏய்யா, முதலாளி ஒண்ணு கொடுக்குற சம்பளமே ஒரு ஃப்ரீ அலோன்ஸ் சார், அதுக்கு மேல்பட்டு என்ன? அப்ப என் சர்வீஸ்ல உங்களுக்கு திருப்தி இல்லையா? போய் சும்மா சொன்ன வேலை செய்யு.